சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள். இப்போது அடுத்த கதையை பார்க்கலாம். ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா என்னோடய எபிசோட் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் மேகங்கள் கருத்து மழை கொட்டியது. இடி சப்தத்தால் செவி புலன்கள் செவிடாகிவிடும் போலிருந்தது. மின்னல் ஒளி கண்ணை பறித்தது. கூரைகளை காற்று பீத்தெறிந்தது. மரங்கள் பேயாட்டம் ஆடின. ஏழை மக்கள் உடைமைகளை இழந்து மசூதியை தஞ்சமடைந்தனர். இளம் குழந்தைகள் குளிரில் விரைத்துவிட்டன. மாடுகளும் நாய்களும் பன்றிகளும் பூனைகளும் எழுப்பிய குரலொளி வினோதமான சப்தமாக இருந்தது. பாபா மசூதியின் திறந்த முற்றத்துக்கு வந்து ஆகாத்தை நோக்கி, நிறுத்து உன் சீற்றத்தை. யார் மேலேயோ உள்ள ஆத்திரத்தை இந்த அப்பாவி உயிர்கள் மேல் காட்டலாமா? அடங்கு என்று உறக்கம் கூவினார். சில நிமிஷங்களில் வானம் வெளுத்தது, புயலும் நின்றது, இரவு சந்திரன் உதயமானது. கண்டு ஜனங்கள் பாபாவை போற்றினர். மற்றொரு சமயம் பாபா குளிர்காய்ந்து கொண்டிருந்த துணி, அதாவது நெருப்பு, திகுதிகுவென எரிந்து உத்திரத்தை தொட்டது. தண்ணீரை ஊற்றாமல் ஏன் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பக்தர்களுக்கு புரியவில்லை. சொல்லவும் பயமாக இருந்தது. பாபாவின் நிலைகுத்தி இருந்த கண்கள் இயல்புக்கு வந்தது. தனது சுட்காவை முன்னால் இருந்த தூணில் ஓங்கி அடித்த பாபா, கீழே இறங்கு, நிதானமாக இரு என்று அதட்டினார். ஒவ்வொரு தடியடிக்கும் ஜுவாலை கீழிறங்கி சாதாரணமாகிவிட்டது. பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் வல்லமை பாபாவுக்கு இருந்ததை மக்கள் உணர்ந்தனர். காக்கா மகாஜனி என்ற பக்தர் பாபா தரிசனத்துக்காக ஷீரடி சென்றார். ஒரு வாரம் தங்கி கோகுலஷ்டமி விழாவில் பங்கெடுத்து கொள்ள விரும்பினார். பாபா அவரிடம் பம்பாய்க்கு எப்போது பயணம் என்று கேட்டார். மரியாதைக்காக காக்கா மகாஜனி தங்கள் உத்தரவு என்றார். நாளைக்கு புறப்படு என்றார் பாபா. பாபா இப்படி சொன்ன பிறகு எப்படி தங்க முடியும்? ஏமாற்றத்துடன் காக்கா மகாஜனி பம்பாய் கிளம்பினார். அங்கே போனதும் அவரது முதலாளி, மேனேஜரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது, திடீரென்று வாந்தி மயக்கம் மஞ்சள் காமாலை என்கிறார்கள், நீங்கள் தங்கிவிடப் போகிறீர்களே என்று நேற்று கடிதாசியும் போட்டுவிட்டேன், நீங்கள் வந்தது யானை பலம் என்றார். பாபாவின் வார்த்தைகளில் நிஜம் அப்போதுதான் புரிந்தது. பாபா, நிப்பாட்டில் நாளை விசாரணை, வெற்றி கிடைக்க ஆசிர்வதிக்க வேண்டும், புறப்பட உத்தரவு வேண்டுகிறேன் என்றார் பாவ் சாஹேப் துமால். வெற்றி உனக்கு நிச்சயம் வேண்டுமென்றால் 10 நாட்கள் ஷீரடியிலிருந்து பஜனையில் கலந்து கொள் என்றார் பாபா. பாபா, நாளை என் கட்சிக்காரரை விசாரிக்க போகிறார்கள், நான் கோர்ட்டில் நாளை இருந்தாக வேண்டும் என்று துமால் கலங்க, பாபா தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். துமால் நிப்பாட்டுக்கு போகவில்லை. பாபா தரிசனமும் பஜனையும் நிவேதனம் தயாரிப்பதுமாக இருந்தார். 10வது நாள் நீ நிபாட்டுக்கு புறப்படு என்றார் பாபா. பாபாவை வணங்கி சென்ற துமால், ஜட்ஜுக்கு அடிவயிற்றில் திடீரென்று வலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து நேற்று தான் வீடு திரும்பியதாகவும், விசாரணை அன்று தொடங்கியிருக்கிறது என்பதையும் அறிந்து பிரமித்தார். வழக்கு துமாலுக்கு சாதகமாக முடிந்தது. அவரது கட்சிக்காரர் பெருந்தொகையை பரிசீலித்தார். துமாலின் புகழும் கூடியது. மாசிஸ்ட்ரேட் திரு நிமோன்கர் தனது மனைவியுடன் ஷீரடியில் தங்கி பாபாவுக்கு சேவை செய்து வந்தார். போலாப்பூரில் அவர்கள் பிள்ளைக்கு உடல்நலம் சரியில்லை என்றும் தாயாரை பார்க்க ஆசைப்படுவதாகவும் லிகிதம் வந்தது. போய்விட்டு மறுநாளே திரும்பிவிட வேண்டும் என்று நிமோன்கர் மனைவியிடம் கண்டிப்பாக கூறினார். பாபா, மகன் பூரண குணமடையவும் நான் பத்திரமாக சென்று திரும்பவும் ஆசிர்வதியுங்கள் என்று கண் கலங்கியபடி கேட்டாள் திருமதி நிமோன்கர். பிள்ளை சௌக்கியமாகி விடுவான், அவனோடு ஒரு வாரம் இருந்துவிட்டு வா, அவனை கவனித்து கொள்ளும் உன் பெற்றோருக்கும் ஆறுதலாக இருக்கும் என்று பாபா அவளின் மன விருப்பத்தை அருளாசியாக வெளியிட்டார். நிமோன்கர் வாயடைத்து நின்றார். பாபா, இவர் எனது நண்பர் மூலே சாஸ்திரி. தினமும் அக்னி சோத்திரம் செய்யும் தூய அந்தனர். வேத வேதங்களில் கரை கண்டவர். கைரேகை,
ஜோதிடம் இரண்டிலுமே புகழ்பெற்றவர். தங்கள் கையை பார்க்க விரும்புகிறார் என்று தயங்கியபடி அறிமுகப்படுத்தினார் நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹேப் பூட்டி. பாபா 4 வாழைப்பழங்களை எடுத்து சாஸ்திரிக்கு கொடுத்தார். பூட்டி, இவர் பார்வைப்படாதா என்று எத்தனை லட்சாதிபதிகள் கையை இனிட்டு கொண்டு காத்திருக்கிறார்கள். இந்த பக்கீரின் காய்ந்து போன கையில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி விட்டார் பாபா. ஹே பக்கீர், இங்கே வா, பல் இல்லையோ என்று விசனப்படாதே. இதோ ஓட்டை போட்டிருக்கிறேன், இதன் வழியாக உறிஞ்சு என்று 2 மாம்பழங்களை அழுத்தி உருட்டி கொடுத்தார். பக்கீர் உறிஞ்சிய பிறகு தோளும் கொட்டையுமே மீதமிருந்தது. கண்ணனைப் போல் வாழைப்பழத்தோலை தனக்கென்று வைத்து கொண்டு பழத்தை ஏழை குழந்தைகளிடம் கொடுப்பார். கொஞ்சம் ஜேரு, காவி நிறத்தில் துணியை சாயம் போடும் செம்மண் எடு, இன்று காவி கட்டப்போகிறேன் என்றார் பாபா. சாஸ்திரி நீராடி அக்னிஹோத்திரம் பண்ண போய்விட்டார். பாபா அன்று காவி ஆடையில் காட்சியளித்தார். சாஸ்திரி, நீங்க மதிய ஆராத்திக்கு வருகிறீர்களா என்று கேட்டார் பூட்டி. நான் சாயங்காலம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் சாஸ்திரி. மசூதியில் ஆராத்தி தொடங்கியதும் பூட்டி அந்த நாசிக் சாஸ்திரியிடமிருந்து ஆராத்திக்கு தட்சிணை வாங்கி வாருங்கள் என்றார் பாபா. வராதவர் ஏன் தட்சிணை போட வேண்டும் என்று பூட்டிக்கு குழப்பமாக இருந்தது. ஆனாலும் போனார். தாமே கொடுத்தாலும் பாபா அதை கண்டுபிடித்து விடுவார் என்று நினைத்தபடி சாஸ்திரியிடம் தட்சிணை கேட்டார். சாஸ்திரி வருத்தத்துடன், நான் தூய அக்னிஹோத்ரி, நான் பாபாவின் சீடனோ பக்தனோ அல்ல, நான் ஏன் தட்சிணை கொடுக்க வேண்டும் என்றவர் பூட்டியுடன் மசூதிக்கு கிளம்பினார். தூரத்திலிருந்தபடி கைகூப்பி எனது தட்சிணை இதுதான் என்று இரு கைகளாலும் புஷ்பங்களை வாரி ஆராத்தியை நோக்கி வீசினார். அங்கே பாபாவுக்கு பதிலாக காலம் சென்ற தனது குரு கோலப்ப சுவாமிகளை கண்டு பிரமித்தார். மனதின் பிரம்மை என்று கிள்ளி பார்த்தார். வலித்தது. மசூதியில் அந்தன குருவா? இது கனவா கற்பனையா? தான் சதா குருவையே நினைத்து கொண்டிருப்பதன் விளைவா என மயங்கினார். எல்லோரும் ஆராத்தி பாடிக்கொண்டிருந்தனர். குரு கோலப்ப சுவாமிகளுக்கு ஜே என கூச்சலிட்டார் சாஸ்திரி. ஓடிப்போய் பாபாவின் பாதங்களில் விழுந்தார். அவர் கண்களிலிருந்து ஆனந்த பஷ்பம் பெருகியது. பாபா புன்னகையுடன், குரு தட்சிணை கொடுக்கப் போவதில்லையா என்று கேட்டார். பாபா தனது குருவின் ஸ்தானத்திலுள்ளவர், அவரிடம் அதிகம் படித்தவன் என்ற அகந்தையுடன் நடந்து கொண்டது தவறு என்று உணர்ந்து கொண்ட சாஸ்திரி குரு தட்சிணையை தாராளமாக பணிவுடன் சமர்ப்பித்தார். அவர் மனதிலிருந்து விகல்பம் என்ற திரை அகன்றது. பாபா காவி உடை அணிந்த மர்மத்தை பூட்டி புரிந்து கொண்டார். இதேபோல் நண்பர்களோடு உல்லாச பயணமாக ஷீரடி வந்த ஒரு அன்பர் ராமபக்தர். நான் முஸ்லீமான பாபாவை பணிய மாட்டேன், மசூதிக்கு வரமாட்டேன் என்ற நிபந்தனையோடு தான் ஷீரடி வந்தவர். ஷீரடிக்கு வந்ததும் அவர் கண்களில் மசூதி கோவில் கோபுரமாக தெரிந்தது. உள்ளே நுழைந்தார். பாபா ராமராக காட்சியளித்தார். விழுந்து வணங்கினார். பாபா வேறு ஒருவராக நினைத்து வணங்கியதால் உதி அழித்து ஆசிர்வதிக்கவில்லை. நண்பர்கள், ஏருக்கு மாறாக இருக்கிறது நீ செய்வது. பாபாவை நமஸ்கரிக்க மாட்டேன் என்றவன் எங்களுக்கு முன் வழிபடுகிறாயோ, எப்படி உன் மனம் மாறியது என்று கேட்டனர். என் கண்களுக்கு பாபா ராமனாய் காட்சி தந்தார் என்றால் அவர் அஷ்டமா சித்திகளை கற்ற யோகியாக இருக்க வேண்டும். யோகிகளை வழிபட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆனால் பாபா என்னை ஆசிர்வதிக்கும் வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன்.
நான் அதுவரை மசூதிக்குள் காலெடுத்து வைக்கப் போவதில்லை என்று கூறி மாருதி கோவில் அருகில் உண்ணா நோம்பிருந்தான். நண்பர்கள் பேச்செல்லாம் செவிடன் காது சங்கானது. மூன்று நாட்களும் அருகிலிருந்த ஊர்களுக்குச் சென்று வந்தனர் நண்பர்கள். நான்காம் நாள் கண்டேஷிலிருந்து உபவாசம் இருந்தவரின் உயிர் நண்பர் ஷீரடிக்கு வந்தார். பாபாவை தரிசனம் செய்துவிட்டு உடனே ஊர் திரும்ப வேண்டும். அங்கு ஒரு பெரிய சிக்கல். நீ கூட வர வேண்டும் என்றழைத்தார் நண்பர். அவரால் பல உதவிகள் பெற்றிருந்ததால் அழைப்பை மறுக்க முடியாமல் உடன் சென்றார். தரிசனம் முடிந்து இருவரையும் பாபா ஆசிர்வதித்தார். நண்பர் கூப்பிட்டதால் தானே மசூதிக்குள் நுழைந்திருக்கிறாய் என்று பாபா கேட்டவுடன் மெய்மணந்து போனார் ராமபக்தர். விரதத்தை முடித்துக்கொள், வரவிருந்ததை தடுத்து கொண்டாய் என்றார் பாபா. ஊர் திரும்பிய பிறகும் 15 நாட்கள் தினமும் கனவில் பாபாவின் தரிசனம் பெற்ற அந்த அன்பர் பாபாவின் தீவிர பக்தரானார். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.